ஜாக்கி சான் பாணியில் சிங்கம் மூணுல சிஐடி சூர்யா. சிங்கம் படத்தில் தூத்துக்குடியில் ஒரு சின்ன காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கும் துரைசங்கம்ங்கிற சூர்யா பின்னாடி சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் சிங்கம் ரெண்டு படத்தில் தேசிய மாணவர் படை ஆசிரியராக இருக்கிறவர் ஒரு கட்டத்தில் தூத்துக்குடி கடல் பகுதியில் நடக்கும் போதை கடத்தல் கும்பலை கண்டுபிடிச்சு சிறைப்பிடிச்சார். இந்த நிலையில் அவர் அடுத்து சிங்கம் மூணு படத்தில் நடிக்கிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்காரு. முதல் ரெண்டு பாகங்களையும் தமிழ்நாடு போலீஸாக நடித்த சூர்யா இந்த மூணாவது பாகத்தில் இந்திய காவல்துறை அதிகாரியாக சிஐடி வேஷத்தில் நடிக்கிறார். குறிப்பா வில்லன் டேனி சபானிய ஜெயில அடைச்சிடுறதோடு அவர் வேலைய முடியலையாம். அவருக்கு உள்நாடு வெளிநாடுகள்ல எந்தெந்த நபர்களோட தொடர்பு இருக்குதுன்றத இந்த பாகத்துல கண்டுபிடிக்கிறது தான் சூர்யாவோட முக்கிய வேலையாம். அதனால இந்த சிங்கம் மூணு படத்துல உள்நாட்டை விட வெளிநாடுகள்ல தான் அதிக காட்சிகள் படமாக்கப்பட இருக்கா. குறிப்பா ஜாக்கி சான் படங்களை மாதிரி வெளிநாட்டு வீதிகள்ல கட்டிடங்கள்ல துள்ளி குதிச்சு சூர்யா சாகச சண்டை செய்யும் காட்சிகளும் இந்த பாகத்துல அதிகமா இருக்கா. அதனால ஹரியோட முந்தைய படங்களை விட இந்த படத்துல அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு ஹாலிவுட் ஆக்ஷன் படங்களுக்கு இணையா சிங்கம் மூணு உருவாக இருக்கான்.